ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். நேற்று எஃப்ஐ 6,300 கோடிக்கு நெட் செல்லிங் பண்ணி மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 2% ஃபால் ஆக்கியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ரொம்பவே வாலடைலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ எஸ்ஜிஎஸ் நிஃப்டியும் ஜஸ்ட் 0.2% தான் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாவோ இல்லை ஜஸ்ட் 0.1% பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆக போகுது. வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள கம்பெனிஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்ஸ் வெளிவிடுறதுனால அந்த ரிசல்ட்ஸ்னால தான் மார்க்கெட் இப்போ நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடரான ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்க போர்ட் மீட்டிங்கை கம்மிங் April 26th ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஃபினான்ஷியல் ரிசல்ட்டோட சேர்த்து அவங்க போனஸ் பற்றியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால இன்றைக்கி இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு, ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடரான பொன்னவாலா ஃபின்கார்ப் அவங்க லோன் ஃபெசிலிட்டியை டிஜிட்டலாக மாற்றுறதுக்காக கிரேசி பீங்கிற டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் நியூஸ்னால இன்றைக்கி இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனியான மைண்ட்ரீ நேற்று ரிசல்ட்ஸை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க ரெவன்யூ 5% அண்ட் நெட் ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, 27 ரூபாய் டிவிடனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அண்ட் நேற்று ஒரு நியூஸ் வந்திருந்தது, எல்என்டி இன்ஃபோடெக்கும் மைண்ட்ரியும் மெர்ஜாக போகிறதா. அப்படி மெர்ஜான $22 பில்லியன் வேல்யூவேஷனோட இந்தியாவிலே 6வது லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனியாக இவங்க தான் இருப்பாங்க. பட் இந்த நியூஸை ரெண்டு கம்பெனியும் ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ், உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ்னால இன்றைக்கி இந்த ஸ்டாக் எய்தர் பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பவர் ப்ரொடியூசரான SJVN கம்பெனி அவங்களோட 688 கோடி ஹிமாச்சல் பிரதேஷ் ப்ராஜெக்டுக்காக 494 கோடிக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ட இருந்து லோன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ்னால இன்றைக்கி இந்த ஸ்டாக் எய்தர் பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ரைஸ், வீட் மாதிரியான ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷ்டான் ஃபுட்ஸ் 1:1 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கம்பெனியில் ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால இன்றைக்கி இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஜெய் ஹிந்த்.